கடந்த 2 வருடமாக இந்த மரத்தில் விழுந்து ஆணி பிடுங்கிட்டு இருக்கேன். அந்த மரத்தை காயப்படுத்துறது வந்து நமக்குனால அது வந்து மன வேதனை தருது. இந்த மரம் இல்லைன்னா நம்ம வந்து மனுஷன் வந்து உயிர் வாழ முடியாது. ஒரு மரம் வந்து தன் வாழ்நாளில் வந்து 36 லட்சம் ரூபாய்க்கு உரிய ஆக்சிஜனை வந்து நமக்கு கொடுக்கறதா ஆய்வு சொல்லுது. அப்படிப்பட்ட மரத்தை வந்து நம்ம வந்து அழிச்சுக்கிட்டு இருக்கோம். மரம் இல்லைன்னா உலகத்தில் எந்த ஜீவராசியிலும் வாழ முடியாது. இப்போ இயற்கையாக வந்து இப்போ மழை பெய்யாமல் எல்லா மரங்களும் செத்துக்கிட்டு இருக்கு. மேலும் நம்ம வந்து அந்த மரத்தை போய் காயப்படுத்துறோம், மரத்தில் போய் ஆணி அடித்து அது காயப்படுத்தி அதை கொண்டுட்டோம்னா நம்மளுக்கு உரிய ஆக்சிஜனையோ பறவைகளுக்கு வந்து வசிக்கக்கூடிய அந்த கூடு கட்டுறதுக்குரியதோ நம்ம மனிதனுக்காக வீடு கட்டுறதுக்குரிய சாமான்களுக்கோ பழங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருள்லாம் வந்து மரத்தின் மழை மூலமாக தான் வருது. அது எல்லாமே நம்ம வந்து போக்குற விதமாக நம்ம வந்து மரத்தை வந்து அதை வளர்த்து நம்ம வந்து அது மூலமாக நம்ம பயனடைகிறத விட்டுவிட்டு அது அவ்வளவு நன்மை கொடுக்குற மரத்தை வந்து நம்ம வெட்டி வீழ்த்துறோம். இது எந்த விதத்தில் நியாயம்? மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறவங்க மேலே மரத்தை வந்து வெட்டி அதை வந்து அழிக்கிறவங்க மேலே வந்து தமிழ் அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். சிறிய மரங்கள் மிக வெகு விரைவாக பாதிப்புக்குள்ளாகும். அந்த ஆணி அடிக்கப்பட்ட பகுதி வழியாக நிறைய பூச்சிகள் அந்த பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அட்டாக் அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் அந்த மரமானது பட்டுப்போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. காரணம் என்னவென்றால் அதன் மூலியமாக தான் அந்த நியூட்ரியன் வாட்டர் சப்ளை எல்லாமே கீழிருந்து மேலாக செல்லும், அதையெல்லாம் தடைபெறும். பெரிய மரங்கள் இருக்கின்றது என்றால் அது ஓரளவுக்கு அது பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும், ஆனால் ஓரளவுக்கு தாங்கிக்கொள்ளும். ஸோ எது எப்படியாக இருப்பினும் நாம் மரத்திலே ஆணிகளை அடிப்பதை முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும்.